ஹலோ யுவர்ஸ், வெல்கம் நதிங் பட் கிரிக்கெட். இந்த விட நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து லெக்கட்டர் போடுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். லெக்கட்டர் அப்படின்றது என்னென்னா, ஒரு மீடியம் பேசரோட ஒரு வேரியேஷன். நம்ம நார்மலாக ஃபாஸ்ட்டாக போடுறப்போ, பால் நேராக போகிறப்போ லெக்கட்டர் போட்டால் பால் பிச்சாகி லெக் ஸ்பின் ஆகிற மாதிரி லைட்டாக டிவியேட் ஆகும். லெக் ஸ்பின் மாதிரி ரொம்ப டிவியேட் ஆகாது, லைட்டாக டிவியேட் ஆகும். ஸோ அதை எப்படி கிரிப் பண்ணோம், எப்படி ரிலீஸ் பண்ணோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நல்லா போட ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு த வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் ஐகான். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கா, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக வந்து ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன், சின்ன சின்ன வீடியோ கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னோட கிரிக்கெட் அகாடமியில் சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவிஷ்யா கிரிக்கெட் அகாடமி சம்மர் கேம்ப் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதாவது May 17th வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, லிமிட்டட் அட்மிஷன்ஸ் இருக்குது, இன்னொரு 6 to 7 அட்மிஷன்ஸ் தான் இருக்குது. குயிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, நிறைய லேர்னிங் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு லெக்கட்டருக்கு வந்து கிரிப் எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்கிறேன். நம்ம மீடியம் பேஸ் போடுறப்போ ரெண்டு ஃபிங்கருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீம் மேலே வச்சுருப்போம். ரெண்டு ஃபிங்கரும் சீம் மேலே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். நம்மளோட ரிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ பால் பேக் ஸ்பின் ஆகிறதும் ஸ்ட்ரெயிட்டாக, சீம் வந்து பேக் ஸ்பின் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஆகும். பட் லெக்கட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பாயிண்டிங் ஃபிங்கரை வந்து சைடில் வைப்போம், அண்ட் மிடில் ஃபிங்கரை வந்து பால் மேலே வைப்போம். ஸோ இப்படி பாலை பிடிப்போம். இந்த சைடு பாலோட எந்த சைடு அதர் சைடில் வந்து எதுவுமே படாது, அதாவது ரெண்டு ஃபிங்கர் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் மீடியம் பேஸ்க்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று சீம் மேலேயும் பாயிண்டிங் ஃபிங்கர் வந்து சீமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வரும். நீங்கள் வந்து பேட்ஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ என்ன பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு டேரக்ஷன் மாறும், அது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ பேட்ஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ மிடில் ஃபிங்கர் வந்து சீம் மேலேயும் பாயிண்டிங் ஃபிங்கர் வந்து சீமுக்கு சைட்லேயும் வைப்போம். வச்சுட்டு நம்ம வந்து பேக் ஸ்பின், நான் வந்து மீடியம் பேஸருக்கு ஸ்ட்ரைட் ஆகும்னு சொன்னல, இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ரிஸ்ட்டை வந்து ஸ்லைட்லி டில்ட் பண்ணுவோம். இப்போ லெக் ஸ்பின்னர் போடுறப்போ ரிஸ்ட்டை இப்படி திருப்புறாங்க, அதே மாதிரி தான் லெக்கட்டர் போடுறப்போ லைட்டாக இப்படி டில்ட் பண்ணுவோம். ஸோ தட் சீம் பொசிஷன் வந்து இப்படி இருக்கும், சீம் பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக இப்படி டில்ட்டாக இருக்கும். ஸோ பால் என்ன ஆகுது, லெக் ஸ்பின்னர் போடுறப்போ இப்படி தான் பால் போகும், பால் போகிறப்போ இப்படி தான் லெக் ஸ்பின்னருக்கு போகும். அதே தான் நம்ம மீடியம் பேஸ்லேயும் பண்ணுறோம். பட் ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்படிலாம் திருப்ப போகிறது கிடையாது. அப்படி யாராவது லெக்கட்டர் போட்டு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது தப்பு. லெக்கட்டர் போடுறப்போ நம்ம வந்து இப்படி திருப்ப மாட்டோம், அது ஸ்லோயர் ஒன்றாக மாறிடும். லெக்கட்டர் பொறுத்த வரைக்கும் மைனர் பேஸ் டிப்பு தான் இருக்கும், அதாவது நீங்கள் வந்து ஒரு 140-130 போடுறீங்கன்னா, 130 போடுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 km/h தான் குறையும். ஸ்லோயர் ஒன் போடுற மாதிரி 20-25 km/h குறையாது. ஸோ அது வந்து நம்ம இப்படி பண்ணால் தான் வந்து ரொம்ப டிப்பாகும். ஸோ ஒரு லெக் ஸ்பின்னர் போடுற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபிங்கரையும் ரிஸ்ட்டையும் யூஸ் பண்ணி இப்படி திருப்ப போகிறது கிடையாது, வெறும் நம்மளோட ரிஸ்ட்டை வந்து லைட்டாக டில்ட் பண்ண போகிறோம். ரிலீஸ் பாயிண்ட் அப்போ பால் ரிலீஸ் பண்ணுறப்போ லைட்டாக இப்படி டில்ட் பண்ணுவோம், ஃபிங்கரை வந்து நம்ம திருப்பவே கூடாது, அது ஸ்பின்னு. வெறும் ரிலீஸ் பாயிண்ட் அப்போ இப்படி தள்ளுவோம், இந்த மிடில் ஃபிங்கரை வச்சு ப்ரெஷர் போட்டு பாலை இப்படி தள்ளுவோம், அப்போ சீம் இப்படி போகும், பேக் ஸ்பின் வந்து இந்த மாதிரி ஆகிட்டே போகும். ஸோ பால் பிச்சாகி லைட்டாக அப்படி கட்டாயம் வெளில போகும், ரொம்ப டேர்ன் ஆகி போகாது. அந்த பேஸ்லேயே வந்து ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கிறப்போ பேட்ஸ்மேன் வந்து ஆடுறப்போ ஒரு பால் நேராக வரும்னு நினைக்கிறப்போ லைட்டாக டீவியேஷனான கூட எட்ஜ் வாங்குறதுக்கோ இல்லை மிஸ் டைம் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. லீடிங் எட்ஜ் பற்றி கவர்ஸில் பாயிண்ட்லாம் கேட்ச் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி நேராக நம்ம சீம் வந்து இப்படி பிடிக்கிறோம், சீம் இப்படி பிடிச்சிட்டு அட் ரிலீஸ் பாயிண்ட் அப்போ லைட்டாக டில்ட் பண்ணி இப்படி பண்ணுவோம், அவ்வளோதான். லைட்டாக அப்படி ஃபிங்கர் இப்படி டில்ட் பண்ணால் போதும், பால் கரெக்டாக டேரக்ஷனில் போய் பிச்சாகி நம்ம சீம் பொசிஷன் இப்படியே பேக் ஸ்பின் ஆகி பிச்சாகிட்டு லைட்டான டிவியேஷனில் வெளியில் போகும். ஸோ லெக்கட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஸ்ட்டை தான் ட்ரெயின் பண்ணணும். நம்ம நேராக போடாமல் ரிஸ்ட்டை வந்து லைட்டாக டில்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போட போகிறோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம இப்போது மீடியம் பேஸ் ஸ்ட்ரைட்டாக போடுறப்போ என்ன இப்படி பேக் ஸ்பின் ஆகுதோ அதே பேக் ஸ்பின் வந்து நம்ம சைடில் டில்ட் பண்ணி இப்படி போடுறப்பையும் பேக் ஸ்பின் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெட்டுக்கிட்ட நின்றுட்டு நம்ம கையை வந்து இப்படி வச்சு டில்ட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கரெக்டாக ரிலீஸ் பாயிண்ட் அப்போ மட்டும் நம்மளோட ரிஸ்ட்டை வந்து இப்படி டில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சீம் வந்து நம்ம போடுறப்போ ப்ரெஷரில் இந்த பக்கம் போகும், பேக் ஸ்பின் இப்படி ஆகிட்டே போய் பிச்சாகி இப்படி போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம கரெக்டாக நம்மளோட ரிஸ்ட்டை வந்து நார்மலாக இப்படி வச்சு இப்படி இப்படி போட்டு நம்ம ரிஸ்ட்டை ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரெண்டாவதாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டை ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீஸ்லேருந்து பேட்ஸ்மேன் வரைக்கும் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நம்மளோட ரிஸ்ட்டு பேக் ஸ்பின்னு எல்லாமே கரெக்டாக பண்ண முடியுதா அப்படின்றத போலிங் போட்டு ரிலீஸ் பண்ணாமல் சும்மா செக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஷோல்டரையும் நம்மளோட ரிஸ்ட்டையும் திருப்பி வந்து கரெக்டாக ப்ராப்பராக வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் டெய்லியுமே ஒரு 100-120 பால்ஸ் வந்து ரெகுலராக இதே மாதிரி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது ஃபெமிலியர் ஆகும், மசில் மெமரி அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கிரிப் நான் சொன்ன மாதிரி பிடிச்சிட்டு
இதே மாதிரி வந்து நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸில் போட போட தான் நம்மளுக்கு வந்து அந்த மைல்டு டீவியேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நம்ம க்ரீஸ்லேருந்து இந்த அளவுக்கு நம்ம நார்மலோட நார்மலான பேஸ்லேயே வந்து போடுற மாதிரி நம்ம ட்ரெயின் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் க்ரிப்பில் வந்து நீங்கள் லெக்கட்ரு போடணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்ட் எந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ எங்கே போடணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக மீடியம் பேஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த் போடுவோம், அதே குட் லென்த்தில் தான் போடணும். கொஞ்சம் ஆஃப் ஸ்டம்பில் பேட்ஸ்மேன் ஆட வைக்கணும். இதை கொண்டு போய் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டோன்னா அது பட்டு இன்னும் வெளியில் போகும், பேட்ஸ்மேன் ஆட மாட்டாங்க, அந்த பாலே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மிடில் அண்ட் ஆஃபில் போட்டிங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் ஆட வைக்கலாம், ஆட வச்சு மிஸ்டேக் பண்ண வைக்கலாம். ஸோ மிடில் அண்ட் ஆஃபில் லைனில் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தில் ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் போடுற அதே தான். ஸோ நம்ம வந்து இதில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி திருப்பாததுனால நம்மளுக்கு பேஸ் ரொம்ப டிப் ஆகாது, பை தி சேம் டைம் கொஞ்சம் டீவியேஷன் கிடச்சி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லெக்கடர் போடணும், உங்கள் டீமில் கூட பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு போட தெரியாமல் இருக்கலாம் மீடியம் பேஸஸ்க்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிஃபோர் லிவிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் பெல் ஐக்கான். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.